Hi celebrities, welcome back to our channel. நாம தான் உங்க கனி, நாம தான் உங்க சக்தி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு டிஃபரண்டான வீடியோ. என்னடா இந்த வீடியோ எடுத்தா டிஃபரண்டா? இது வந்து எங்க சேனலுக்கு ஒரு டிஃபரண்டான வீடியோ. என்ன வீடியோ அப்படினு பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த ட்வின் டெலிபதி சேலஞ்ச் அப்படிலாம் போறாங்க. அதுக்கு வந்து ஒரு क्वेश्चन சொல்லி அது ரெண்டுத்துக்கு வந்து நாங்க ஆன்சர் பண்ணனும். இது வந்து क्वेश्चंस எல்லாம் எங்க அக்கா வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. எங்க சித்தப்பா பொண்ணு கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த क्वेश्चंस எல்லாம் பாத்து இந்த வீடியோ முடியும் போது தான் தெரியுது டெலிபதி சேலஞ்சா இல்ல என்ன சேலஞ்சா. நீங்க வந்து அப்படியே ரெண்டு பேரும் ஒண்ணா கலர் Dress எல்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது அப்படி நினைச்சிட்டீங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. வீடியோவோட எண்டிங்ல தான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்னா ட்ரை பண்றோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க வாய்ஸ் பார்த்துட்டு ஆம்பளை பையன் மாதிரி இருக்கீங்க நினைச்சாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு தான். ஓகே போலாம். ரெண்டு பேர்ல வந்து யார் அதிக படிப்ஸ்? படிப்பா ரெண்டு பேருமே கிடையாது. காணிக்கலாமா? ஓகே கரெக்டா. நான் அவ்வளவு மேதையெல்லாம் கிடையாது. ஏதோ எங்க ரெண்டு பேருக்கு கம்பேர் பண்ணும்போது நான் மேதைதான். ஆனா எவ்வளவு மார்க்கம் எடுத்துவா? ஆனா படிப்பா படிப்பா என்ன விட விழுந்து விழுந்து படிப்பா என்ன மார்க்கம் எடுத்துவா? யார் அதிக போய் பேசுவா? அப்சல்யூட்லி கரெக்ட். நீதான் போய் பேசுற. ரெண்டு பேருக்கும் வந்து எந்த அனிமலை பார்த்தா பயமா இருக்கும்? எதுக்கு பயப்படுவீங்க? ஒரு நாள் ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லி கிளம்பி வரும்போது நடு ரோட்ல பச்சை பாம்பு கிடந்துச்சு. நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கூட உயிரோட கிடந்துச்சு. நான் பின்னாடி என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருந்தேன். இவன் முன்னாடி அவ ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருந்தான். கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துதான் பஸ் ஏறும். அப்ப நடந்து வந்துட்டு போய் முன்னாடி யாரு கூட நின்று கீழே குனிச்சு பேசிக்கிட்டே இருந்தா. என்னடா யாருகிட்ட பேசிட்டு இருக்கா? செல்ல எதுவும் கீழே வச்சு ரீல்ஸ் பண்றாளோ அப்படின்னு பாம்பு கிட்ட. ஏ என்ன என்ன இங்க நின்றுக்கன்னு பேசிட்டு இருக்கா? நாம ஏன் பச்சை பாம்பு கண்ணு குத்திடுவா போலான்னு சொல்லி. அது அதெல்லாம் சின்ன வயசுல இப்பெல்லாம் பெரிய பிள்ளைங்க பாம்புனா ஐயோ அள்ளு விட்டுரும் பயங்கரம். ரெண்டு பேரும் என்ன யாரு நல்லா குக் பண்ணுவா? இதுல ஒத்துக்கறேன். எனக்கு வந்து குக்கிங் அவ்வளவா வர சாப்பிடறேன்னா நான் திங்கறது தெரியும். நல்லா இன்னைக்கு யாரு திங்கறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? எனக்கு சிக்கன் பிடிக்கும். யார் அம்மா கிட்ட அதிகமா கம்ப்ளைண்ட் பண்ணுவா? இப்ப இதுல நான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும். நாங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்போம். அது வந்து பண்ணி பாப்பா திடீர்னு ஏதாச்சும் அழுதுட்டான்னா அதை நான் பண்ண மாதிரி எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவான். அது அவதான் பண்ணிருப்பா. ஆனா நான் பண்ண மாதிரி ஒரு அம்மா வந்து உன்னை எல்லாம் சிறுப்புலயே அடிச்சிருவேன் அப்படின்னு அம்மா ஒரு பக்கம். அப்பா அமைதியா உட்காந்து டீ பாத்துட்டு போற. அவர்கிட்ட பத்தி ஏன் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கத்துவாரு. இந்த இதுல எல்லாம் வினையும் அது. அப்பாவோட செல்ல பொண்ணியாரு என்ன பேரக்கம் எழுதிட்டு இருக்கா? அடியா பிரியாத
கனி மட்டும் இப்போ மகி, அவ கனி மகிமா. முன்னாடி வந்து கனி மட்டும்தான் அவளுக்கு செல்லப்பல ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவருக்கு மகிமா வந்ததுல இருந்து, அப்பா முன்னாடி எல்லாம் உங்களுக்கு குலதெய்வம் யாருப்பான்னு கேட்டா கனி அப்படி சொல்லுவாரு. ஏன்னா நான் வந்து 10 வருஷம் இல்லாம பிறந்ததுனால கனின்னு சொல்லுவாரு. இப்ப போய் அப்பா உங்களுக்கு யாருப்பா ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து கரெக்டா அப்படி கேக்குறதுக்கு முன்னாடியே மகிழ்ச்சி தான் வேற யாரு அப்படின்னு அப்படி செருப்புல சட்டு சட்டு நடிச்ச மாதிரி இருந்தாங்க. யாரு வீட்டுல அதிகமா திட்டு வாங்குவா? அம்மா வந்து உங்க ரெண்டு பேர்த்த எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க? யார் அதிகமா வாய் பேசுவா? சரி, நெக்ஸ்ட் வந்து அக்கா கிட்ட பிடிக்காத விஷயம்னா என்ன? அதவே நீ எழுது, அவளுக்கு பிடிக்காதது எது அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமா பிடிக்காம சண்டை போடுறது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். சண்டைக்காம இருக்கிறது, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுறது, இதுக்குதான் என் அதிகமா சண்டை போட்டிருக்கான். நான் வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுவா. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவ ஏதாவது டிவி பத்திட்டு இருந்தாலும் செல்லு நோண்டிட்டு இருந்தாலும் நான் பேசாம இங்க லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். இவ எல்லாத்தையும் எதுல இதுல வந்து எக்ஸ்பர்ட் இப்பதான் அந்த போன்னா நோண்டிட்டு இருந்தாண்ணா உன்னைய பத்தி மட்டும்தான். யார் அதிகமா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவா? ஐயோ சீவே வேண்டாம். காலி மட்டும்தான் ரெண்டாவது. இப்ப மகிழ நீ சொல்றானே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நீங்க காப்பீங்க. சரி, நெக்ஸ்ட், யாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நல்லா இருக்கும்? இவ காலேஜ் படிக்கிறதுல இருந்தே சூப்பரா பண்ணுவா, கியூட்டா இருக்கும். கனி வந்து இப்போ பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் வந்து காலேஜ் யார் அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துவா? யோசிக்கவே வேணாம், யோசிக்கவே வேணாம். நான் தான் என்னைய விட்டு ஏமா செருப்பு போட்டு வாடின்ற நான் போய் போட்டு வரதுக்கு இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நாங்க வந்து பிள்ளைங்களோட பிளஸ் ஒன் பிளஸ் டூல எல்லாம் வந்து லீவ் டைத்துல வெளியே எங்கேயாச்சும் போவோம். அப்ப வந்து நாங்கெல்லாம் ஜாலியா போகும்போது இது எங்களோட வரேன்னு ஒரு அரை மணி நேரம் நம்ம போலாம், வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம் நச்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நான் காலைல போனா சாயங்காலமா தான் நாங்க எல்லாம் வீட்டுக்கு வருவோம். அதனால அம்மா கிட்ட எதுனா ஒரு பொய்ய சொல்லிட்டு பிள்ளைங்களாம் நாங்க சேர்ந்து ஊசத்து போயிடுவோம். இவன் நான் வரேன் அடுத்த டேப் ஒண்ணுமே போக மாட்டேன் வீட்டுக்குள்ள போய் செருப்பு தொட்டுவா அக்கா இங்க நிக்கிறேன் அப்படின்னு புடு புடு புடுன்னு செருப்பு தொட்டுறோம்னா நான் ஒரு முக்கு தெருவு தாண்டி ஓடியே போயிடுவேன். எல்லாம் சேர்ந்து ஓடிடுவாங்க. பிள்ளைங்களை எல்லாம் நான் என்ன பண்ணிருவேன்னா அந்த வெறியில இவளை பத்தி எனக்கு ஒண்ணு ரெண்டு சீக்ரெட் இருக்கும். காலையில இருந்து நடந்தது எல்லாத்தையும் எங்க அம்மா கிட்ட போட்டுருவேன். வீட்டுக்குள்ள எங்க அம்மா விளக்கமாறோட உட்காந்து
தோசைக்காரண்டி இந்த போலீஸ் வத்தியில வச்சிருப்பாங்க பயங்கரமா அனுப்பிடுவோம். நெக்ஸ்ட், யார் அதிகமா காலேஜ கட் பண்ணுவா? காலேஜ் ஆர் ஸ்கூல் கிளாஸ் கட் பண்றது. கிளாஸ் எழுதுறேன், எக்ஸாம்ல தான் பாத்துறது. கிளாஸ்ல எல்லாம் நிறையவே கட் பண்ணிட்டு
ஊர்லாம் சுத்த மாட்டோம், இந்த கிரவுண்ட்லயே உலகம், கிரவுண்ட்ல மட்டும்தான். நானும் கிரவுண்ட்ல இருப்பேன், ஆனா என்ன, நான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னால என்னை விட மாட்டாங்க. காது மேல அடிச்சு கிளாஸுக்கு போட்டு, உங்க அக்கா எந்த கிளாஸ் அப்படின்னு ஸ்கூல்ல வந்து கேட்டாங்கன்னா, எங்கேயும் போக, வாலிபால் கிரவுண்ட் கிட்ட போங்க, அங்க படுத்து கிடப்பா ரோட்ல. ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. காலேஜும் அதே பாடுதான், கிளாஸ்ல போனா தூங்கிடுவேன், கிரவுண்ட்ல இருந்தா அந்த ஆடிட்டோரியம் இல்லாட்டி வாலிபால் கிரவுண்ட் இப்படிதான் இருப்பேன். நெக்ஸ்ட் டைம் லாஸ்ட் அம்மா கிட்ட யார் திட்டுவாங்க? பார்ட் ஒன் இவ்வளோட ரிலீஸ் ஆச்சுனா அதே மாதிரி லிங்க் இருக்கும், டச் பண்ணி வீடியோவை வந்து ரெண்டுத்தையுமே நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனி அண்ட் சக்தி. பாய்.